ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய மியா குட்டி சக்ரா சேனல். நாம் இன்னைக்கு சேனலில் டெலிவரி பேக் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த கொரோனா பீரியடில் டெலிவரி ஆக போகிற லேடிஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபியரில் இருப்பீங்க. ஸோ நான் கெயின் பண்ண கொஞ்சம் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, பிகாஸ் நானுமே கொரோனா பீரியடில் தான் டெலிவரி ஆனேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம டெலிவரி பேக்கில் என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். டெலிவரி பெயின் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. பெயின் எப்போ வேணால் வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு நாள் முன்னாடி, ரெண்டு நாள் முன்னாடின்னு பேக் ரெடி பண்ணி வைக்கவே வைக்க முடியாது நம்மளால். ஸோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் டெலிவரி பேக்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அந்த பேக்கில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஐட்டம் பார்த்தோன்னா உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். அதை வச்சு தான் நம்ம டாக்டர் வந்து நமக்கு எப்படி டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். முக்கியமாக உங்களுக்கு இன்சூரன்ஸ் எதுவும் வீட்டில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கார்டையும் மறக்காமல் பேக்கில் எடுத்து வச்சுருங்க. மேண்டாட்ரியில் ஃபஸ்ட் ஒன் இது தான். செகண்டுன்னு சொல்லணுன்னா நான் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸை சொல்வேன். கிளாத்ஸ் வந்து உங்களுக்கு நைட்டி வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 நைட்டிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீடிங் ப்ரா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேண்டீஸ், இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால் இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் நாப்கின்ஸ், சானிடரி நாப்கின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு நாப்கின்ஸ் கொடுப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பேண்டீஸும் நாப்கினும் ரொம்ப மஸ்ட், எடுத்து வச்சுக்கோங்க. அப்பா டெலிவரி ஆகிட்டு வீட்டுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ எதுக்கோ நமக்கு நைட்டி கம்ஃபர்டபுள் அந்த டைம்லன்னு ஃபீல் பண்ணுமோ நைட்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு சாரியில் போகணும் வீட்டுக்கு, இல்லை சுடிதாரில் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு நல்ல சுடிதாரும் சாரியும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 டேஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் அவ்வளோ நாள் இருக்க வைக்கிறது இல்லை. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோப்பு, அப்புறம் பாத்ரூம் ஐட்டம்ஸில் வேறு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, இது எல்லாமே ஷாம்பூ, இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக சீப்பு, தலையில் போடுற கிளிப்பு, பேண்டு, இதெல்லாம் கூட ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். அப்புறம் உங்களுக்கு ஃபோன் சார்ஜர் இதெல்லாம் தேவைப்படுவாங்க. ஸோ ஃபோன் சார்ஜரும் கூட எடுத்து கேரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அவுட் சைட் ஃபுட் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து ஃபுட் கொண்டு வர மாதிரி யாரையாச்சும் பார்த்துக்கோங்க. அம்மா இல்லை மாமியார் ஏதாவது இருந்தாங்கன்னா வீட்டிலேருந்து ஃபுட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. அதான் இந்த டைமில் நமக்கு சேஃப்டி. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் பேக்கில். அண்ட் தென் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களாக இருந்தால் காஃபி பவுடர், சுகர் இதெல்லாம் கூட பாக்ஸில் போட்டு எடுத்து ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. அம்மாக்குன்னு பார்த்தா இவ்வளோ ஐட்டம்ஸ் போதுமாக இருக்கும். பாப்பாவுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு 4-5 காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து அந்த டைமில் பாப்பா பிறந்ததுமே கொஞ்சம் மோஷன் போயிட்டே இருப்பாங்க, யூரின் போயிட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்ட காட்டன் கிளாத்ஸ், வீட்டில் எதனா நல்ல காட்டன் கிளாத்ஸ் இருந்ததுன்னா சுத்தமாக இருந்துச்சுன்னா அதை துவச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அவங்களுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் வந்து நம்ம பேம்பர்ஸ் மாதிரி அந்த டைப்பர்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சுக்கோங்க. காட்டன் கிளாத் வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்த பிறகு உதட்டெல்லாம் தொடச்சி விடுறது கூட ஒரு காட்டன் கிளாத் தேவைப்படும். அதுக்குமே ஒரு சுத்தமான ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பால் குடித்ததும் விட்டுட்டு அந்த பாப்பாக்கு லிப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கிளாத் வச்சு தொடச்சிட்டே இருங்க. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து சம்மர் டைமுங்கிறதுனால உங்களுக்கு ஸ்வெட்டர்லாம் தேவைப்படாது. பட் குளிர்காலமாக இருந்தால் ஒரு வேளை நீங்கள் ஸ்வெட்டர் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். பாப்பாவுக்கு நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக க்ளவுஸு, காலில் சாக்ஸ் எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு போங்க. அதையெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க பாப்பாவுக்கு. அப்புறம் குழந்தைக்கு வந்து நீங்கள் பேபி மாய்ஸ்சரைசர் விற்கும் கடையில், அது வாங்கிக்கோங்க. அப்புறம் லோஷன் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமாக வைப்ஸ், பாப்பாவுக்கு வந்து மோஷன் போனால் தொடைக்கிறதுக்கு நம்ம வந்து வைப்ஸ் வச்சுக்கணும்.
இவ்வளோதான் பாப்பாவுக்கு தேவையாக இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட் டைமில் கண்டிப்பாக நம்மளால் எடுத்து வைக்க முடியாது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் 2 weeks பிஃபோராகவே இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சில ஐட்டம் நமக்கு எடுத்து வைக்கல அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிடுவாங்க, பட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலை நான் அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த டைமில். ஸோ இதெல்லாமே மஸ்ட்டு. அப்புறம் நம்ம இந்த கொரோனா பற்றி பேசலாம் கொஞ்சம். நான் வந்து எனக்கு டெலிவரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் தான், முதல் அலை வந்துச்சு இல்லையா, அப்போ தான் மே மந்த் 2020 எனக்கு பாப்பா பிறந்துச்சு. அப்போ வந்து ரொம்பவே கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த டைமு. நான் ஒரு 8 months இருக்கும் போதுலேருந்து எனக்கு அந்த ஃபியர் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போவுமே அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது, நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறது, யார் பேசினாலும் கொரோனா பற்றி சொல்கிறது, சேஃபாரு 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 இந்த விஷயத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு ஒரு டிப்ரெஷன் லெவல்க்கே போயிடுச்சு மைண்டு. அதையே யோசிச்சு 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 ப்ரெக்னன்சியை நான் என்ஜாய் பண்ணவே இல்லை. ஒரு 3 months நான் வந்து இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பயம் தான் எனக்கு, நமக்கு ஏதோ ஆனாலும் பரவாயில்ல, பாப்பா இருக்கே அப்படி இது, ஏன்னா எனக்கு இது வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி. அப்போ எந்த அளவு யோசிச்சிருப்பேன் அந்த கொரோனா டைமில். இப்போயாவது 1 year நம்ம கடந்து வந்துட்டோம், பட் அப்போ ஸ்டார்டிங் டைமில் இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் சொல்லணும்னா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேன் கரெக்டான டைமில் ஸ்கேன் எடுக்க முடியல, செக்கப் போக முடியல, டாக்டர்ஸே ஒரு சில ஸ்கேன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க, தேவையில்லை வேண்டாம் வராதிங்க ஹாஸ்பிட்டல் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பயம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணுறோமா செக்கப்லாம் போகிறோமான்றதே எனக்கு ஒரு ஸ்டேஜில் தெரியாமல் போச்சு. ஸோ இது மாதிரி நம்ம மெடிக்கல் செக்கப்பே வந்து கரெக்டான பீரியடில் பண்ண முடியாமல் இருந்ததுனால நம்ம டெலிவரி எப்படி இருக்குமோன்ற பயம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. டெலிவரி டைமில் நார்மலாக நடக்கிற மாதிரி தான் நடக்குமா இல்லை நமக்கு வேறு மாதிரி இருக்குமா அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். எனக்கு டெலிவரி பெயின் அப்படிங்கிறத விட இந்த கொரோனா பெயின் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் நினச்ச மாதிரி எதுவுமே என்னோடய டெலிவரியில் பயப்படுற மாதிரி நடக்கவே இல்லை. நார்மலாக எல்லா லேடிஸ்க்கும் எப்படி டெலிவரி நடக்குமோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. நான் ரொம்ப பயந்த மாதிரி அங்கே இல்லை. என்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த டைமில் அப்படின்னா, நம்ம மற்ற டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போல்லாம் நிறைய நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, சித்தப்பா சித்தி மாமா மாமின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க, அதை குழந்தைய பார்க்கறதுக்காக அவ்வளோ. பட் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சேஃப்டிக்காக நான் வந்து டெலிவரி எனக்கு பாப்பா பிறக்கும் போது கூட நான் வந்து மாஸ்க் போட்டுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் ப்ரீத்திங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை அங்கே. நம்ம வந்து நம்ம சேஃப்டிக்காக ஒரு சில இடங்களை தொடாமல் கொள்ளாமல் ரொம்ப யாருக்கிட்டையும் க்ளோஸாக இல்லாமல் அந்த மாதிரி இருந்தேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம வந்து பயப்படுற மாதிரி அந்த கொரோனாக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் ஹாஸ்பிட்டலில் இல்லை. பட் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் டெலிவரி டைமில் உங்களால் வெளியே வாக்கிங் போக முடியலனா கூட வீட்டில் ஸ்டெப்ஸ் இருந்தாலோ ஸ்பேஸ் இருந்தாலோ வாக்கிங் போங்க, ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்குங்க, புஷ்அப் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள். எனக்கு டெலிவரி டைமில் வந்து பாப்பா வர இடம் ஓப்பன் ஆகலை சரியாக. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் ஆகிட்டு லாஸ்ட்லேயே எனக்கு பாப்பா எக்யூப்மெண்ட் வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் வந்துடக்கூடாது, கண்டிப்பாக நல்லா வாக் பண்ணுங்கள், அது நம்ம டெலிவரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கொரோனா ஃபியர் உங்களுக்கு தேவையே இல்லை, கொரோனா நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க. பட் சேஃப்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ப்ரெக்னண்ட்டாக இருக்க லேடிஸ் மோஸ்ட்டாக வெளியே போகாதீங்க, வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வெளியே போயிட்டு வரவங்க இருந்தாலுமே அவங்களையும் நம்மக்கிட்ட வரப்போ சேஃபாக இருக்க சொல்லுங்கள். அதான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் நம்மக்கிட்ட வரணும். ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியல, ஃபீவருக்கு கோல்டு இருக்குன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து தூரமாக வச்சுக்கோங்க, அது நம்ம பாப்பாக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உங்களுக்கே ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ நமக்கு கொரோனா இருக்குமோ குழந்தைக்கு ஏதோ ஆகிடுமோ சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காதிங்க. உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடுங்க. அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக காஃப் இருக்கும், கோல்டு இருக்கும், ஃபீவர் இருக்கும், பாடி ஏக் இருக்கும், அப்புறம் வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இதெல்லாம் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள், கொரோனா செக்கப் எடுத்துக்கோங்க. மேபி உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்தால் தயவு செஞ்சு டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். பட் நமக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, அதுவும் ஜஸ்ட் ஃபீவர் மாதிரி தான் வரும் போயிடும், அதனால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் டாக்டர் சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் அதுவே போதுமாக இருக்கும் நமக்கு அந்த டைமில்.
அப்புறம் எனக்கு கொரோனா வந்துருச்சு, எனக்கு பாசிட்டிவ், எனக்கு குழந்தைக்கு வந்துருமானா, வராது, அது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பாப்பாவை தொடலாமா ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்கிறாங்க டாக்டர். நீங்கள் கண்டிப்பாக பாப்பாவை தூக்கி ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணிவிட்டு எந்நேரமும் நம்ம கையில் இல்லாமல் பாப்பாவை வேறு யாருக்காலெலாம் கொடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் பாப்பாவை தூக்கும் போது ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு ஃபீட் பண்ணலாம். ஸோ பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி சீக்கிரமாகவே கொரோனா உங்ககிட்ட இருந்தும் போயிட வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரி பண்ணாதீங்க. நமக்கு வந்து ப்ரெக்னன்சி பீரியட் அப்படின்னாலே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நமக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால் நமக்கு வந்து டெப்ரெஷன்ஸ் நார்மலாகவே இருக்கும் இந்த டைமில். பட் நம்ம இந்த கொரோனா நினச்சி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த டெப்ரெஷன் லெவல் இன்னும் அதிகமாகிடும். ஸோ பாப்பாக்காக நீங்கள் ஹாப்பியாக இருக்க வேண்டியது அவசியம். நம்மளோட சின்ன கஷ்டம் கூட பாப்பாவை அஃபெக்ட் பண்ணும். நம்ம மைண்டில் நமக்கு பாப்பா வரப்போகுது, நமக்காக ஒரு உயிர் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. ஸோ நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அவங்கள வந்து எவ்வளோ சந்தோஷமாக வரவேற்க தயாராக முடியுமோ நம்ம தயாராகணும். கண்டிப்பாக ஹாப்பியாக வச்சுக்கணும் நம்மளை. இந்த விஷயங்கள், கொரோனா மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாத்தையும் தள்ளி வைப்போம், சந்தோஷமாக இருப்போம். பாப்பா பிறக்க போகிற எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.